ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 13வது க்வெஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கரெக்ட், இது பூசணிக்காய் அல்வா, அது காசி அல்வான்னு சொல்லலாம். இப்போ அந்த காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு, பூசணிக்காய் அல்வா, அத காசி அல்வா. இந்த காசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் அரை கிலோ, அதை நல்லா திருகி அது தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், கேசரி கலர் 1 சிட்டிகை, சர்க்கரை 1/2 கப். நம்ம பூசணிக்காய் புளிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, அது பாதி, அதாவது நான் இன்னைக்கு இது 1 கப்னா சர்க்கரை 1/2 கப், திராட்சை தேவைக்கேற்ப, பாதாம் முந்திரி தேவைக்கேற்ப. இதுதான் காசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள். இந்த காசி அல்வான்றது நம்ம ஊர்ல கல்யாணத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல அந்த ஸ்வீட் எல்லையில பரிமாறுவாங்க. இது நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம எல்லா கல்யாண வீடுகளிலயும் இருக்கும். அது இல்லாம இது தஞ்சாவூர் ஸ்பெஷல். இப்ப இந்த காசி அல்வா எப்படி பண்றதுன்ட்டு வாங்க பாக்கலாம். இப்ப அல்வா பண்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்ப இந்த பேன்ல நம்ம கொஞ்சமா திராட்சை முந்திரி வறுக்கிறதுக்கு நெய் ஊத்திக்கலாம். இப்ப இந்த நெய் நல்லா சூடாயிடுச்சு, அதுல நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பும் பாதாமையும் போட்டுக்கலாம். இப்ப இந்த பாதாமும் முந்திரி பருப்பும் லைட்டா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம இந்த திராட்சையும் போட்டுக்கலாம். இப்ப இந்த திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம திருகி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சு அந்த பூசணிக்காயை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஈரம் வந்து இருக்கக்கூடாது, முடிஞ்சளிக்கும் தண்ணி நல்லா புழிஞ்சிடுங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப டைட்டாக புழிஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் ஈரம் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப ஈரம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் நம்ம முடிஞ்சளிக்கு அது புழிஞ்சிட சொல்கிறோம். அது இல்லாமல் பூசணிக்காய் வந்து நீர்க்காயா தண்ணி அது பகுதியே. இதுல வந்து இப்ப இந்த நீர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இது நல்லா வேகணும். அதோட பச்சை வாசம் எல்லாம் இருக்க கூடாது, பூசணிக்காய் நல்லா வேகணும். அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லது. நம்ம தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா வத்திடுச்சு, லைட்டா தான் ஈரம் இருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை இதுல போடலாம். சர்க்கரை வந்து நம்ம பூசணிக்காவோட இதுல பாதி அளவு எடுத்தா போதும், புளிஞ்சி அது எவ்வளவு வருதோ அதுல பாதி. இப்ப சர்க்கரையை போட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் போட்டால் இனிப்பாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் நீர்த்து வரும் பாருங்க, லைட்டாக அந்த இலகி வருது பார்த்தீங்களா. ஏன்னா பூசணிக்காயோட ஈரம் இருக்கு, சர்க்கரை போட்ட உடனே நல்லா உருக்கி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச எல்லோ கலர், உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்சு எடுத்து தண்ணியில் இல்லைன்னா பாலில் கலந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேசரி கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன், இதை லைட்டாக 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஈரம் நல்லா சுண்டணும், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ இந்த ஈரம்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அல்வானா நெய் தான், அதனால தான் நான் 2 டேபிள்ஸ்பூன் தான் சொல்லியிருக்கேன். நெய் நிறைய விட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ நெய் விட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெய்யெல்லாம் இந்த ஓரம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நம்ம மற்ற அல்வா மாதிரி நல்ல சுருள இது பண்ணுன்ட்டு இல்லை, அப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் அல்வாவாக இருக்காது, மைசூர் பாக்கு மாதிரி ஆகிடும். நம்ம ஸ்பூனில் எடுத்து இப்படி போடுற டைம் ஈஸியாக இருக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி விழுவுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த நெய்யும் சைடில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் போட்டாச்சு, ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, இந்த மாதிரி சுருளை பதுங்கிடுச்சு. ரொம்ப சுருளை இல்லை, நம்ம நார்மலாக இதை ஸ்பூனில் எடுத்து இப்படி போடுற மாதிரி. சரியா, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றலாம். நம்மளோட பூசணிக்காய் அல்வா காசி அல்வா ரெடி. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் வைக்கலாம்.
இப்போ நம்மளோட சூட சூட காசி அல்வா பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது லைட் சூடோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் பஜ்ஜி போண்டா இது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்வா ஒரு டீஸ்பூன்ல நீங்க 2-3 டீஸ்பூன் கூட சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.